Greetings of the day, நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, CMA ஃபவுண்டேஷன் ஜூன் 2022 டேர்ம் எப்படி நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம், எப்படி நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், மொத்தம் நான் 8 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கிறது அண்ட் என்ன டைமிங்ஸ். July 8th உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கிறது, ஓகேவா? டைமிங்ஸ் என்னென்னா, 10 to 12 உங்களுக்கு வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, 2 to 4 உங்களுக்கு பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4, ஓகேவா? ஸோ இதான் வந்து டைமிங்ஸு அண்ட் என்ன டேல எக்ஸாம் நடக்கிறது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைங்க, எனக்கும் இருந்திருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸாம் வந்து எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எழுதுகிறப்போ நிச்சயமாக நர்வஸ்னஸ் ரொம்பவே அதிகமாக வந்திருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்கலாம் மாட்டாங்க, பிகாஸ் ஃபவுண்டேஷன் எழுதுறவங்க வந்து ஒரு ஜாப் படிக்கிறவங்களோ இல்லைனா வந்து காலேஜ் கிளியர் பண்ணவங்களோ அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன்லாம் எழுதவே மாட்டாங்க. இப்போ தான் 12th முடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க தான் ஃபவுண்டேஷன் வந்து எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்காதிங்க. சம்டைம்ஸ் நர்வஸ்னஸே ஃபெயிலியர்ஸை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வந்துருக்கும். ஸோ இதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டும் நர்வஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியர்லி 75 to 80% ஃபவுண்டேஷன் எழுதுகிறவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதில் 75 இல்லைனா 80 மெம்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க எக்ஸாம்ஸை, ஓகேவா? ஸோ அதனால் வந்து பாஸ் பர்சன்டேஜ் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பேப்பரும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரெக்ஷன்ஸும் கொஞ்சம் லிபரலாக வந்துருக்கும். ஸோ இதான் வந்து தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட்டு, ஓகே, பேப்பர் ஈஸியாக இருக்கும், கரெக்ஷனாக லிபரலாக இருக்கும், ஃபைன். பட் ஆனால் நம்ம படிக்கிறத நம்ம வந்து படிக்கணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஃபவுண்டேஷன்ஸில் வந்து தியரி இருந்துச்சு, ஒன் வேர்ட்ஸும் வந்து இருந்துச்சு. பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒன்லி ஒன் வேர்ட்ஸ் மட்டும்தான், 51 வேர்ட்ஸ் வந்து இருக்கும், 50 சூஸ் வந்து இருக்கும். ஸோ 50 × 200 மார்க்ஸ், ஸோ ஒரு சூஸுக்கு 2 மார்க் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ் அண்ட் எத்திக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் எத்திக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ஈச் கொஷின் 2 மார்க்ஸ், 50 × 200 மார்க்ஸ் இப்படி தான் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ ஒன் வேர்ட்ஸை நீங்கள் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்ஸ் பேஸ் பண்ண சப்ஜெக்டை கான்செப்டுவலாக படிக்கணும். புக் பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ், எம்டிபி, பிடிபி, ஆர்டிபி அண்ட் பாஸ் கொஷின் பேப்பர்ஸ், இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு படித்து வச்சுக்கணும். ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு ஒன் வேர்டு தான், நீங்கள் அதை கரெக்டாக எடுத்தீங்கன்னா ஃபுல் மார்க், இல்லைனா மார்க் அப்படியே வந்து போயிடும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து புக் பேக் படித்து வச்சுக்கணும், ப்ளஸ் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ், அதாவது எம்டிபி, பிடிபி, ஆர்டிபி அண்ட் பாஸ் கொஷின் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சம்ஸ் பேஸ் பண்ண சப்ஜெக்டில் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா, எம்டிபி, டிபி, ஆர்டிபி, புக் பேக், அது எல்லாமே வந்து தியரி சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும். சம்ஸ் பேஸ் பண்ண சப்ஜெக்டில் இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கான்செப்டுவலாக படித்து வச்சுக்கணும் எக்ஸாம் பேஸ் பண்ணி, ஓகேவா? உதாரணத்துக்கு அக்கௌண்டன்சியில் கொஞ்சம் கான்செப்டுவலாக படித்து வச்சுக்கோங்க, காஸ்டிங் இருக்குது அது கொஞ்சம் கான்செப்டுவலாக படித்து வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாமே நீங்கள் ரொம்ப கான்செப்டாக படிக்கலாம் முடியாது ஆக்சுவலாக. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியாது ஆக்சுவலாக. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக மக்கப் பண்ணால் ஓகே. பட் அக்கௌண்ட்ஸ், காஸ்டிங் அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கான்செப்டாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஸ்கேனர் இருந்துச்சுன்னா பெட்டர். வாட் இஸ் ஸ்கேனர், நான் தனியாக வீடியோவை போட்டிருக்கிறதுக்கு அந்த வீடியோ மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஷார்ட் ஆஃப் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கேனர் தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 10 to 12 இயர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையுமே டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, வித் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ் அண்ட் எத்திக்ஸில் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் உங்களுக்கு முதல்ல வந்து வருது. ஸோ கான்ட்ராக்ட் ஆக்ட்னு கொடுத்துட்டு அந்த ஸ்கேனர் புக்கு, அது புக்கு மாதிரி இருக்கும் ஸ்கேனர் அப்படிங்கிறது, அந்த ஸ்கேனரில் உங்களுக்கு வந்து அது எங்கே கிடைக்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, அந்த வீடியோ போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஸ்கேனர் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கு கீழே எல்லா கொஷின்ஸுமே கொடுப்பாங்க. இந்த அதாவது எல்லா கொஷின்ஸுமேனா
லாஸ்ட் 12 இயர்ஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ ஸ்கேனரில் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ ஸ்கேனர் இருந்துச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட். பட் இல்லைனா உங்களுடைய புக்ஸே வந்து இனஃப் தான். உங்கள் புக்ஸு எம்டிபி பிடிபி ஆர்டிபி அண்ட் பாஸ் கொஷின் பேப்பர்ஸ் அதுவே வந்து இனஃப் தான் ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 5th பாயிண்ட்டு. அண்ட் 6th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஏதாவது டாபிக் படிக்கலை, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சியில் நான் வந்து காஸ்டிங் நான் படிக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் எனக்கு அப்போ காஸ்ட் நம்மளுக்கு வந்து புரியாது ஆக்சுவலாக. 12th முடிச்சதுக்கு அப்புறமா டைரெக்டாக வரதுனால அக்கௌண்ட்ஸ் தான் ஈஸியாக வந்துருந்துச்சு. ஸோ காஸ்டிங் நான் வந்து ரொம்ப அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ நான் காஸ்டிங் அப்படியே ஓரம் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஆனால் அக்கௌண்ட்ஸ் நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருந்தேன். காஸ்டிங் தெரியலையே அப்படிங்கிற ஒரு நர்வஸ்னஸோ பயமோ எனக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எதெல்லாம் படிக்கலையோ அதெல்லாம் ஐயோ நம்ம படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் எதை படிச்சிருக்கீங்களோ அதை பெஸ்ட்டாக கொடுங்க, ஓகேவா? ஸோ இதான் வந்து 6th பாயிண்ட்டு. அண்ட் 7th பாயிண்ட் வந்து ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்ன தான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், பாஸ் பர்சன்டேஜ்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ்லாம் இருந்தாலும், நான் சொன்னது 80% பாஸு, பட் நான் 20% ஃபெயில் ஆகிறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ ரிவிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ரிவைஸ் பண்ணால் தான் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். எஸ்பெஷலாக இந்த லா மாதிரி, லா ப்ளஸ் எக்கானமிக்ஸ், அதுவும் நீங்கள் ரிவைஸ் பண்ண ஞாபகம் வச்சுக்க முடியும். எக்கானமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, லாஸ் அண்ட் எத்திக்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும், ஓகேவா? ஸோ இதான் வந்து 7th பாயிண்ட்டு. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், ஹவு மெனி ஹவர்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு July 8th வந்து எக்ஸாம், நியர்லி யூ ஆர் ஹேவிங் 37 to 38 days உங்கள் கையில் வந்து இருக்குது. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 hours to 6 hours உட்காந்து வந்து படிங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஈஸி, ஓகேவா? சி ஃபவுண்டேஷன் வந்து ஒரு நாளைக்கு 2 hours படித்தாலே வந்து போதும். ஆனால் 5 to 6 hours படிச்சிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஓரளவுக்கு பெட்டர் அண்ட் ஈஸி, அண்ட் ஒரு சர்டனிட்டி வந்து இருக்கும். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு 5 to 6 hours நான் படிக்க சொல்கிறேன். ஸோ இதான் வந்து என்னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் ஷார்ட் வியூன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் வந்து 8 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நான் ஃபீல் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதை கொஸ்டின் இருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் உங்கள் கூட வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து கலாம்லான் இருக்க லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், அண்ட் பீஸ் அவுட்.